வெல்கம் டு அட்ராசிட்டி உலகம். கும்மிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்து. அது என்ன கலப்பு? வேகாம இருந்தா சரத்து பண்ணுவான், அது மட்டும் அக்செப்ட் பண்ணுவீங்க சொல்லிட்டு அதான் கேஸ் கேஸ் விட்டுருச்சு. மோப்ப சக்தி பயங்கரமா இருக்கும், வெங்கடேஷ் பத்தி மாதிரி சாப்பிடும். பாத்தே உப்பு இல்லன்னு குடிச்சிருவாரு. உப்பு இல்ல மோந்து பார்த்தே அது என்ன கேட்டம் இருக்கு, என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கண்டுபிடிச்சிருவாரு. பார்த்து ஹீரோக்கு ஹீரோ இருக்கும் என்ன ரைட்டிங் பார்த்தல. இது எல்லாமே பிளாஷ்பேக்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து யாரோ பேக் ஸ்டாப் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ அவர் சாதனத்துக்கு படி என்ன ஒரு சம் அது பேர் எது சாதனத்துக்கு முன்னு எடுப்பாங்களே சபதம் யாரோ கொண்டு இருப்பாங்களோ அவங்க அண்ணனே கொண்டு இருப்பாங்க. அண்ணன் இல்ல ஃப்ரெண்டு, அண்ணன் மாதிரி இருக்கும் கேரக்டர் ஃப்ரெண்டு. யாருக்குமே நல்லது. ஏ இதுவும் இந்த சீனையும் நான் பாத்துருக்கேன். நான் ட்ரெயின்ல வச்சு நடக்குமா விட்டுட்டா பாப்பேன். அவன் அந்த சபதம் எடுப்பான் என்னன்னா சாப்பாடு, சாப்பாடுல கலப்படமே இல்லாத சாப்பாடை வந்து நான் இந்த மாநிலமாவோ இல்ல இந்தியாவோ இல்ல உலகத்தை உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு சபதம் செத்து போயிடுவான். கலப்படம் இல்லாத உணவு என் கனவு. சோ வந்து அந்த எதிரி கேங் வந்து இவரை கொன்னாங்க பத்தியா, அந்த கொன்ன கேங்க போயிட்டு இவர் பழி வாங்குவாரு. பேயாங்க இருந்து பேயா வந்து பழி வாங்குவாங்க. அது வந்து கேத்தரின் தேச உடம்புல வந்து தான் பழி வாங்குவாரு. ஏன்
அந்த கால் அச்சு பத்தியா அதை வச்சு வந்து ட்ராக் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அந்த அந்த அச்சு அச்சு அதை யாரும் கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு பெரிய பிள்ளை கிடையாது. நீ ரெண்டுத்தையும் பண்ண, ஒரு கால் வந்து ஆம்பளையா, ஒரு கால் வந்து பொம்பளையா. எப்படி ஆவி இருக்குல்ல, ஒரு கால் ஒரு பார்ட் தான் டேக் ஓவர் பண்ணிருக்கு. ஓ, சாப்பாட்டை விஷமாக்கி வியாபாரம் பண்ற அந்த மூணு பேர் ஓ மூலமா நான் தான் கொலை பண்ணேன். சோ நம்ம எதிர்பார்த்தது என்ன, பே பண்ண டெம்ப்ளேட்னாலே தான் அரண்முடுவாங்க, இது கேட்டு பழி வாங்குறது, இதை தவிர்த்து வேற பே 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 இது பண்ண இருக்கு. அந்த இது இந்த படம் இருட்டுன்னு ஒரு படம், அந்த பேய் கொடூரமான பேய், ஓகேவா, ஒரு இல்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்தாலும் ஒய்ஃபுக்குள்ள வந்து அந்த பேய் வந்துடும், பேய் வந்து சுந்தர்சியை போட்டுரும். இல்ல சுந்தர்சி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேய் படம்லாம் இருக்குல்ல. நம்ம வந்து அருவம்னா என்ன நினைச்சிட்டு போறோம், ஏர் சங்கர் கரப்ஷன் ஒழிக்கிறது அந்த மாதிரி படத்துக்கு நம்ம போனா, உள்ள வந்து அரண்மனை படத்தை பட்டிட்டு ட்ரிங்க் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. பிளஸ் ஹீரோ வந்து சித்தார்த், அரண்மனை கூட தான் கம்பேர் பண்ணாது. அதெல்லாம் மூணு ஹீரோயின் நச்சுன்னு இருக்கும், இல்ல கேத்ரின் டிரெஸ்ஸா மட்டும்தான் இருக்கு. ஏன் உமன் எப்படி பண்ற, ஆப்ஜெக்டிஃபை பண்ற, சரி ஓகேடா மூணு ஹீரோயின் இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, பொண்ணுன்னு அழகா தான் இருக்கும், மறைவா இருக்க கூடாதா, பெண்கள்லாலே அஃபென்சிவ், அதுக்கு நீ அவங்க ஜெண்டர் அசைன் பண்ணலாம். இதுவே பேச முடியல. இந்த மாதிரி வேறு சில படங்கள் உங்களை வந்து நம்ம வச்சு கழுத்தறுத்திருக்கலாம், உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை ரொம்ப டென்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி வேறு சில படங்கள், வேறு சில டாபிக்ஸோடு நம்ம உங்களை ஓ வீடியோ முடிக்க போறியா, நீ கதையை தெரியாது எனக்கு, நீ போய் ஃபுல்லாக பார்த்து பாரு, பார்த்து நீ பார்த்துனா நம்ம மூவி ரிவ்யூ பண்ணலாம். டேய் நல்லா இல்லைன்ற திரும்ப போய் பார்க்க சொல்கிறேன், தலை நல்ல படம் பார்க்கலாம், நல்ல படம், தலை வலி வந்துடும், நீ என் முடிவு பார்க்குற பேசிக்கிட்டு போது அங்கேடா பார்வேன், அங்கே என்ன பார்வேன் முன்கட்டி. ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்க முறை. நான் உங்கள் கரண் வீடியோன்னு சொல்லு, சூப்பர்லாம் சொல்லாது, கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ட் சொல்லு. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க முறை. நான் உங்கள் கரண், நான் உங்கள் தீபக். சரத்து மிஸ் பண்றியாடா, இப்ப வந்து சொல்லுங்கடா. சரி அப்புறம் மற்ற வசதி உலகம் தட்டா பாய் பீஸ் அமுக்கு ஒரு வாட்டி இதான் அதுக்கு சொன்னேன். சிவப்பு கலர்ல ரெட் கலர்ல ப்ளூ இது பச்சியா நம்ம அப்படியே ஓவலா புக் பண்ணிட்டு வந்து ஏசி எதுவும் ஆகல. My mind during examination. உண்மையிலே எக்ஸாம் நடக்கும்போது சைட்ல பாட்டு போட்டு ஜாலியா இருக்கும். அழுக்கா இருக்கு, காலையா வச்சுட்டு இருந்தேன், காலை நான் அப்படி இருக்க இது பண்ணல, ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியல, அவ்வளவு அங்க மட்டும் அழுக்கா இருக்கு, ஏதோ பண்ணிருக்கேன் நீ, நான் பார்த்தோன்னே அழுக்கா இருந்துச்சு, ஆனா நான் வைக்கல, அதான் நீ என்னமோ பண்ணியதான் அவங்க வச்சிருக்க, ஏய் பொண்ணு கொடுவேன் நாங்க காலையில வச்சிருப்போம், அவன் இல்ல அவங்கள அப்படி போட்டலாம். சரி, ஒரு குட்ட இருக்கிற ஹிட்லரையும் சாதிச்சிருக்கான், உனக்கு வேலைக்கு போக என்னடா கேடு, இதெல்லாம் போட்டுருவேன் நீ போடாது, போடு நான் போடுவேன், நான் எடிட்டு பார்த்து பேசுறேன். இந்த ஐயோ பேய் வரும், பேய் என்ன பண்ணுவாரு சுந்தர்சி, அதுவே நான் பாக்கலடா, மடக்கி புட்டா அப்பறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. ஓய் இவருக்கு இதான் வேலை.